வெல்கம் பேக் டு மீ தமிழ் கேமிங் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நல்ல லைக் பண்ணால் குயிக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் அப்படியே தட்டி விட்டுருங்க. நம்ம வந்து சப்ஸ்கிரைப் வந்து முக்கியம், ஏன்னா 50K பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து முக்கியம்னு சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஓல்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டன்டானது பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டன் ஆகும் போது அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ரிட்டன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இங்கே பாருங்க, அதுக்குங்கல்ல இங்கே பாருங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் நம்ம ஹேக்கர் மாமா தான் வந்திருக்காங்க. ஹேக்கர் மாமா அடித்து ஓட விட்டாச்சு. ஹேக் யூஸ் பண்ணுறான், அது கூட ஒழுங்காக பண்ண தெரியல. யார் சாமியவனுங்க. ஆனால் இந்த ரவுண்டு மேட்ச்சு தோத்தாச்சு, அது வேறு விஷயம். ஓகே கைஸ், என்னென்ன ரிட்டன் ஆகும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன டாபிக் சொல்லிடுவோம். அதை பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டர் ஒன்று ரிட்டனு, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஒரு பண்டில் ஒன்று ரிட்டனு, வேறு என்ன வீடியோ பாருங்கள், எனக்கே மறந்து போச்சு. ஓகே கைஸ், வாங்க நம்ம இங்கே வீடியோக்குள்ள குடு குடுந்து போயிடலாம். நம்ம சொன்ன மாதிரி இங்கு பேட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இங்கு பேட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஓல்டு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் பேக், கோல்டன் சிக்ஸ் பேக்கு, ப்ளூ சிக்ஸ் பேக்கு, அப்புறம் பிளாக் சிக்ஸ் பேக்கு, இந்த ஒரு சிக்ஸ் பேக் பாடல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டன் ஆக போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளைங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மாப்பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா வருமானு கேட்டிங்கன்னா இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு இன்னும் அதுக்கப்புறம் வேறு எந்த டீட்டெயில்ஸும் சொல்லல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போதுன்னு நினைக்கிறேன். பாப்பை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக MP5 வந்துடும். அதுக்கப்புறம் வேணால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அடுத்த தாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா MP5 தான் வருது. இது வந்து வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வேணால் வரலாம் இந்த ஒரு சிக்ஸ் கோல்டன் சிக்ஸ் பேக் இங்கே பெட்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓல்டுது, எதுவுமே நான் ரிட்டன் கொண்டாடல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கொண்டாடுவாங்க, ஏன்னா தீபாவளிக்கெல்லாம் கொண்டாடுவாங்க. மாப்பிள்ளைங்களா வெயிட் பண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு பாம்பு பண்டில் அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு கோப்ரா பண்டில் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போகிறது. அதாவது மாப்பிள்ளைங்களா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டன் ஆக போகுதுன்னு பாகிஸ்தான் சர்வரில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் விட்டுட்டாங்க. நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ என்ன என்ன பண்ணுவோன்னு நமக்கே தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம், அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீடியோனே சொல்லலாம், ரிட்டன் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வீடியோனே சொல்லலாம். ஓகே கைஸ், அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் விட போகிறாங்களாமா. இதில் பார்த்தீங்கன்னா இதர செலவுகளில் இந்த ஒரு லூட் பாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு AK, அப்புறம் பேக் பேக்லாம் இருக்குது. ஓகே கைஸ், மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில் இருக்குது, வேறு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் தான் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி நீங்கள் கூட அப்டேட் பண்ணலாம், எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம் இந்த கெரினா காரணங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்ம டிஸ்கவுண்ட்டில். இந்த தாட்டிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எலைட் பாஸை பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி, அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு டிஸ்கவுண்ட் இதில் வரும். அதை பார்த்தீங்கன்னா அந்த தரவரிசையில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வரலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா லெவலப் டிஸ்கவுண்ட்டுன்னு அந்த ஒரு ஈவெண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஏதோ ஒன்று மேக்ஸிமம் அதுதான் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புளித்தோல் பண்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்புறம் இந்த ஸ்லம்பர் குயின் அக்கா போடுவாங்களா அந்த ஒரு பண்டில், இதெல்லாம் ஒரு இத்து போன அமௌண்ட்டில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே இத்து போனத்தை எல்லாமே கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி எனக்கு வந்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் போய் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு என்ன லைக் பண்ணலாம் குயிக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடியோவிலிருந்து நான் வீடியோ போயிருக்கிறேன். ஓகே கைஸ், குட் நைட், லவ் யூ, சல் குட் ஈஸ். Tada, busy guys.